Welcome, welcome to Orange Candy. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம செய்ய போற ரெசிபி வந்து மசாலா ரைஸ். ஸோ வாங்க சேர்த்துக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம மீதி நைட் வந்து வடித்த சாதத்தில் வந்து மீதமுள்ள சாதத்தை கூட வந்து நம்ம மார்னிங் வந்து இது செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அதை எப்படி செய்யறதுன்னு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக இருந்தால் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு. மூணுமே வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நீட் வட்டத்தில் கீறி அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பிங்க் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வந்து தக்காளியும் வந்து நல்லா வெந்து குழையணும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போயிடுச்சு, தக்காளியும் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கேரட் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1 கொடமிளகாய் வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம் இதில். ஸோ உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம காய்கறியும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5-10 நிமிஷம் வந்து நல்லா வந்து காயெல்லாம் வந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம லெட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் காயெல்லாம் வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி விடுறோம். ஸோ உருளைக்கிழங்கும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வந்து 1 கப் ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ரெகுலர் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் வந்து ஈவனாக வந்து ரைஸில் எல்லாம் மசாலா வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ரைஸில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி இதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு ரைஸ்க்கு. கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ளேம் வந்து லோ பண்ணிட்டு இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு ரைஸை வந்து அதிலே மசாலாவில் விட்டுடலாம். ஸோ அது வந்து ரைஸில் வந்து எல்லா ஃப்ளேவர்ஸும் அப்சார்ப் ஆகிடும். 2 நிமிஷம் கழித்து வந்து வாங்க நம்ம பரிமாறிடலாம். சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியான மசாலா ரைஸ் ரெடி. ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.